சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்கய்யா. அதனால் நீங்கள் முடிவெடுக்கும். மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்கய்யா, 2022 ஆகஸ்ட்ல இந்தியாவுடைய பத்திரிகையில ஒரு ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தார். இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நான் நன்றாக ஆட்சி செய்திருக்கின்றேன் என்று சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியனுடைய அதே பத்திரிகை 2 ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறியிருக்கு. இப்ப இந்த பத்திரிகையும் தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறதும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க. 2 ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு 61 விழுக்காடிலிருந்து இன்னைக்கு 31 விழுக்காடுல அதே இந்தியாவுடைய பத்திரிகையில அதே தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இன்னைக்கு மாறியிருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே இந்த புராணத்தை பத்தி பேசுறது. சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு, இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார். இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு. குளத்தூருடைய எம்எல்ஏ யாருங்கம்மா? ஸ்டாலின் ஐயா இல்ல. இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கம்பெனி அமெரிக்காவில் இருக்கும், ஆனா அந்த வேலையை பெங்களூரு ஹைதராபாத் சென்னையில் நாம செய்வோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு ஒரு பேர், அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. அவுட் சோர்சிங் உங்களுக்கு எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு நினைக்கிறாதீங்க. சேகர் பாபன் அவுட் சோர்சிங் பிபிஓ, பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ போல அவுட் சோர்சிங் எம்எல்ஏ இன்னைக்கு குளத்தூருக்கு இருக்கான். ஸ்டாலினை எப்ப வருவாங்க? அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி 2 நாள் கழிச்சு வரும். எப்படி மக்களை பார்ப்பாங்க? இந்த பக்கம் 3 பேர் தொத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க. முன்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க, பின்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க. எப்ப வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட எப்ப கேட்க போறாங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, திட்டங்கள்லாம் வந்து சேருதா, தொகுதி எப்படி இருக்கு? அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது. இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு. தமிழகத்துல முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை வெள்ளத்தில் எந்த அளவுக்கு கஷ்டத்திலே குளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். அதனால் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும். நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். 3வது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது, இப்ப 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். இதனால் நமக்கு என்ன லாபங்க இல்லைங்கன்னா நீங்க மைக்ல சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. மோடி ஐயா வரும் பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடுனீங்க, இன்னைக்கு 5ங்கிறீங்க, 2028 3ங்கிறீங்க. இதனால எனக்கு என்னங்கன்னா லாபம், சரியான கேள்விதானே ஐயா? நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும். 2014 ஒரு சராசரி ஒரு இந்தியனுடைய வருமானம் 86,000 ரூபாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.